그렇지, 그렇지. 아유, 아고, 소리 안 그래? 나 들어가게 쳤더라나. 이라 பகையோடு மரணிக்கும் மனிதனின் ஆத்மா பிரேதாத்மாவாக அலைகிறது. வஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மங்களாயினும் பகை தீர்க்க காத்துக்கொண்டே இருக்கும். கைஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேய் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பேய் வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ வந்து பாக்குறது பயங்கரமா இருக்கு. தெலுங்குல பேசுற மாதிரி இருக்கணும், கேக்குதா? யார் இது? யாரு? நீனேரா சந்திரமுகி. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரோஹித்தும் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீ இந்த இடத்த போய் விலாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சேலஞ்ச் பண்ணாங்க. சரி, என்ன சேலஞ்ச் பண்ணாங்கன்னா வந்து லைக் இந்த இடத்துக்கு வந்து போனால் மறுபடியும் உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போக முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நானும் ரோஹித்தும் வந்து ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து வீட்டுக்கு போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடிஞ்சிருக்கா? பார்ப்போம். இங்கே பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவகாமின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இந்த இடத்துல இந்த வீட்டில் வாழ்ந்து வந்ததாகவும் 10 வருடத்துக்கு முன்பதாக அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்ததாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலியோடு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே வந்து மர்மமான முறையில் இறந்தாங்க. மேபி அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துக்காததுனால அந்த பொண்ணுடைய ஆவி அவங்கள பழி வாங்கினதாகவும் ஒரு சில தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரும்போது ஒரு சில பேர் வந்து அங்கே போவாதீங்க, அங்கே போனீங்கன்னா மறுபடியும் திரும்பி வரமாட்டீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நானும் ரோஹித்தும் நிறைய பேர் ஆக்சுவலாக வார்ன் பண்ணாங்க. நாங்கள் எங்களோட ஓன் ரிஸ்க்கு, சரி ஓகே என்னதான் பார்ப்போம். இந்த நேரத்தில் வீரங்களாம் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? தா பார்த்துக்கலாம். ஹலோ, எனிபடி இஸ் தே? யாரோ இருக்கீங்களா? என்ன கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து லைக் உண்மையாகவே ஒரு மிஸ்ட்ரியஸ் பிளேஸாக இருக்கு. பீர் பாட்டில்லாம் போட்டுக்கணுமா? ஸோ சிவகாமி வந்து இந்த வீட்டில் தான் வந்து லைக் இங்கே தான் வந்து சமைப்பாங்க போல இருக்குது. ஸோ அடுப்புங்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்குது போல இருக்குது. எஸ், பைப்படியான்னு பார்த்தேன். பைப்படுறேன் ஏற்கனவே போகும்போதே அவ்வளோ பில்டப் கொடுத்தானுங்க. நீ வேறு இதெல்லாம் பண்ணுவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ பக்கத்தில் வந்து ஏதோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு அன்நேச்சுரல் ஃபீல் மாதிரி. ஆமாம், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி யாரோ பக்கத்தில் வந்து நம்ம மேலே இப்படி கை வச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என் தலையில் வேறு கொட்டுற மாதிரி வேறு இருக்குது. அப்போ கொட்ட கொட்ட கொட்டுண்டு. ஆமாம், எஸ் என்ன எலவுன்னு தெரியல. தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக செடி அப்படி இப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து மேலே போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் மொட்டை மாடிக்கு போக போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கேமராவில் கண்டிப்பாக வந்து கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன் நான். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இந்த ரூம்லேருந்து நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துக்கு போக போகிறோம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் ரோஹித்தும் வந்து இந்த ரெண்டு ரூமும் வந்து சர்ச் பண்ணோம். இப்போவே செம்மையாக குளிருது எங்கள் ரெண்டு பேருக்கும். அதாவது வந்து மேலே வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப போகுமான்றதே டவுட்டு தான். அந்தளவுக்கு வந்து லைக் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ரோஹித் போகலாமா மேலே? சரி சரி கைஸ், நாங்கள் மேலே போகிறோம். நான் பார்த்து பார்த்து கைஸ் நாங்கள் போகிறோம். ஓகே ரோஹித் பார்த்து 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 அங்கே ஏதோ இருக்கு பார் பார்த்து. ஓகே அங்கே ஏதோ அங்கே ஏதோ ஒன்று என்னது புரியல? இல்லைடா ஏதோ ஒன்று எட்டி பார்த்த மாதிரி எட்டி பார்த்த மாதிரியா? எங்கே 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 அங்கே அங்கடா அங்கே அங்கே சொல்றான். அது வந்து மூமென்ட்டே நீ பாத்தியா? நீ அம்மா மூமென்ட் அப்படியே க்ளீனா தெரிஞ்சது. அப்படியா? க்ளீன் மூமென்ட். இப்போ பயங்கரமா இங்க வந்து ஒரு மாதிரி குளூரா இருக்கு. அதாவது வந்து தேய் எந்தத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ரொம்ப குளூர் அடிக்கும்வாங்க. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஃபைனலா டெரஸ் மேலே வந்துட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாரரா தான் இருக்கு சீரியஸாவே. மச்சான் மச்சான் அங்க ஏதோ ஒரு மூமென்ட் இருக்கு பாரு. எங்க 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 வா நினைக்கிறேன் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு அனிஷியா அனிஷியா ஒரு மாதிரி அனிஷியா ஃபீல் ஆகிட்டு இருக்கு எனக்கு. என்னோட ரோஹித்து தான் பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவன் அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். என்ன என்னாச்சு? இல்லையா அப்படியே அது மாதிரி தான் ஃபீல் ஆக இருக்குது. ஆமாம் என்னாச்சு என்னாச்சு? ஏய் ஐயோ மச்சான் ஒன்னு ஐயோ மந்திரிக்கே கூடாது அந்த மயிருக்கு கொண்டு வந்து மாஸ்க்கு பரவாயில்ல பரவாயில்ல மச்சான். ஐயோ ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் வந்து பிளட் வாமிட் பண்ணிட்டு இருக்கான் மச்சான். ஆ உக்கார் 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 ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உக்கார் இல்லை பிள்ளைண்ட புரியல பிள்ளைமா மாதிரி கிரீரன்னு என்ன சிறை தெரியல அப்படியே மாதிரி கிரீரன்னு இதுவாக தெரியலடா மச்சான். என்னாச்சு உனக்கு? அப்படி வாமிட்ட மாறி இருக்கிற திருப்பி 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 வர மாதிரி இருக்க வாமிட்ட மாதிரி அனீசியா இருக்கிற ஒரு மாதிரி சொல்லுங்க அங்கிள். நேற்று ரோஹித் செத்துட்டானா?